ஹாய்ஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். எண்ணங்களும் செயல்களும் நேர்கோட்டில் இருந்தால் வெற்றி 100% உன் கையில். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து மார்பளவு செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கோட்டை விட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து விரிக்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தாமல் போகலாம். ஏன்னா செஸ்டினுடைய அளவு வந்து 77 சென்டிமீட்டர் 77 to 82 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் மார்பளவு கம்மியாக இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, ஓரளவுக்கு நார்மலாக அவங்களுக்கு செஸ்ட் இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன தப்பு பண்ணுவாங்க, என்ன தப்பு பண்ணாமல் இருக்கணும், ஓகேங்களா, எப்படி மார்பளவு வந்து விரிவடை செய்யணும், ஓகேங்களா, சில பேருக்கு சுற்றளவு கம்மியாக இருக்கும், இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவில் போகலாங்களா? ரைட், கவனிங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்பளை வைக்க நம்ம ஒரு ஆர்மி மேன் சோல்ஜர்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளை வந்து ரக்கை போல தூக்குங்க. ஓகேங்களா? ரக்கை போல தூக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரக்கை போல தூக்க சொல்லுதான், நீங்கள் இப்படி தூக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்பளவுக்கு கீழே தான் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை வந்து நீங்கள் ரக்கை போல தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து வில்ஸ் வந்து உடைய தசைகள் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா சுத்தளவு, ஓகேங்களா, மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். 77 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் கிடைக்கணும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் கையை வந்து பார்த்தீங்கன்னா ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டோ இல்லை பயத்துறோ நீங்கள் என்ன பண்ணலாம், கையை தூக்காமல் இருந்தா, இந்த ஹேண்டை வந்து தூக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க டேப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கீழே போட்டுருவாங்க. கீழே போடும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு சுற்றளவினுடைய மெஷர்மெண்ட் சுத்தமாக வராமல் போகும். ஓகேங்களா? ரெடி ரெடி, கைகளை விடுங்க, ரெடியா, கையினால மேலே தூக்கு, நீங்கள் மூச்சு விடுறதா, கையினால ஃப்ரீ விடும். அப்புனா நான் மூச்சு விடுறேன், ஃப்ரீ விடு, கை விடும், அகெயின் அப், நல்லா கை மேலே மேலே பாரு, ஸ்ட்ரைட்டாக பாரு. ஓகேங்களா? இப்படி கை கட்டதுக்கு சொல்ல நம்ம கவனிங்க, இப்படி கை கழுவிடு, டவுன், அகெயின் 86 அப், 86 94. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 இருக்குது, 94 வரைக்கும் உரியது. ஏன்னா வந்து வெயிட் இருக்கான், ஓகேங்களா, அந்தளவுக்கு வெயிட் இருக்கான். இப்போ இவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது தம்பி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ தம்பிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரெடி பொசிஷன், ரெடி அப், அகெயின் டவுன், அப், 77 83. ஓகேங்களா? இங்கே வாங்க. இப்போ இந்த தம்பி வந்து கரெக்டாக 77 சென்டிமீட்டர் தான் இருக்கார் சார். இதை எப்படி சார் தக்க வைக்கிறது? ஏன்னா ஆர்மி மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம், ஒரு பயம் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் நிற்க சொல்ல ஒரு பதட்டத்தில் நம்ம இருக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 77 சென்டிமீட்டரு நம்ம என்ன பண்ணுவோம், குறைச்சி காமிப்போம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிக்குவாங்க. இப்படி டவுன் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77 வந்து 75 போகும். சில பேர் என்ன பண்ணால் அப்போ என்ன பண்ண, மெஷர்மெண்ட் வந்து என்னென்னா விரிவடை செய்யும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றளவு பத்தாமல் போயிடும். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே 77 சென்டிமீட்டர் இருந்தது, ரெடி அப், ரெடி டவுன், ஷோல்டர் டவுன் பண்ணிக்கும். இப்போ ஷோல்டர் டவுன் பண்ண சொல்ல கவனம், 77 சென்டிமீட்டரு, ஓகேங்களா, ஃபுல் ஷோல்டர் டவுன், 77 சென்டிமீட்டரு 76 போகும். ஓகேங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருடைய டைரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறுகாம ஊதுவிடுது, ரொம்ப அப்படி குறுகாமையும் ரொம்ப விரிந்த நிலையில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வந்தவுடனே மூச்சு இழுத்து இப்படி அப் பண்ணி நிற்பாங்க. ஓகேங்களா? அவங்கள விரிக்கி விரிவடையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அப்னா விரிக்க முடியாது. ஓகேங்களா? ரெடி, அதனால நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, நம்பர் ஒன் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, வெயிட் கம்மியாக இருக்கும் சார், நான் 52 கிலோ தான் இருக்கேன், நான் 53 கிலோ தான் இருக்கேன், எனக்கு வந்து மார்பளை வந்து சரியான அளவு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை டவுன் பண்ணாதீங்க, ஃப்ரண்ட்டை டவுன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டவுன் பண்ணிங்கன்னா சுற்றளவு கம்மியாகும், ஆனால் விரிவடையும் நிலை அதிகமாகும். ஓகேங்களா? டவுன் பண்ணுறதால என்ன ப்ராப்ளம், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. மைனஸ் என்னன்னா 77 சென்டிமீட்டர் வராது. ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 77 சென்டிமீட்டர் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் டவுன் பண்ணுறதால 77 சென்டிமீட்டர் வராது சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரிச்சு நல்லா விரிந்த நிலை, ஓகேங்களா, வந்து நிற்கும் பொழுதே நீங்கள் மார்பை நல்லா விரிந்த நிலையில் இருக்கும்பொழுது என்னென்னா சுற்றளவு வரும். சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டருக்கு பதிலாக 79 சென்டிமீட்டர் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியும், மறுபடியும் விரிவடை செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விரிந்த நிலையில் நிற்கிறீங்க. இப்போ திருப்பி நீங்கள் விரிக்கணும் அப்படின்னு சொல்ல அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா 5 சென்டிமீட்டர் வந்து மார்பு வந்து விரிவடைய வேணும். ஓகேங்களா? அப்போ அது பண்ண முடியாது. ஓகேங்களா? முதல்ல எப்படி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து விரிவடை செய்கிறது. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரிக்கவே தெரியாது. ஓகேங்களா? நல்லா செஸ்ட்டு நல்லா
தான் இருக்கும், ஓகேங்களா, 77, 80, 81 கிட்ட இருக்கும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, செஸ்ட்டை வந்து விரிச்சு காமிக்க முடியாது. அது எப்படி? இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஆர்மியில் எடுத்த உடனே செஸ்ட்டு வந்து அன்ஃபிட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. 5 or 6 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா டைம் கொடுப்பாங்க, தண்டால் போட்டுவாங்க, ஃபுஷ்ஷப் போட்டுவாங்க, 10 ஃபுஷ்ஷப் போட்டுவாங்க, 20 ஃபுஷ்ஷப் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா ஃபுஷ்ஷப் போட சொல்லி என்னன்னா நம்மளுடைய வில்ஸ் வந்து விரிய ஆரம்பிக்கும், நம்மளுடைய மார்பு வந்து புடைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்மி மேனுங்களே உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. ஏன்னா செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு பண்ணுவாங்க. அப்போ ரன்னிங்கில் பாஸ் பண்ண தம்பி வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெயிட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். வெயிட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. இப்போது 51 தான் இருக்குது அப்படின்னா 51 அதுக்கேற்ற செஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ 53 ஆகணும், 2 kg நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டிமீட்டரில் கண்டிப்பாக மார்பளவுடைய சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. ரெடி ரெடி மோஷன். Again, up. 77, 83 பார்த்தீங்களா. இப்போ தம்பி 77 to 83 இருக்காவில். இப்போ இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விரிக்க தெரியாமல் இருக்கும், என்ன பண்ணுவாங்க, என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் விடு, ஓகேங்களா, கை மலத்துக்கும், எடுபோஷன் அப் டவுன். இப்போ விரிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முத் அப்புன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த விலா எலும்பு இருக்குங்களா, அந்த விலா எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வரும். ரெடி அப் ஆ, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த நிலா அந்த விலா எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வயிறு உள்ளே போயிடும், உள்ளே போயிட்டு இந்த விலா எலும்பு வெளியே வந்துருக்கணும். அப்படி வெளியே வர சொல்லவே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வில்ஸ், ஓகேங்களா, வில்ஸ் விரிப்பாங்க, ஓகேங்களா, வில்ஸ் விரிச்சுக்கோமே. வில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சு காமிச்சா அவங்களுக்கு வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்ஸ் இருக்காது, ஓகேங்களா, ஒல்லியாகிறவனுக்கு எங்கே இந்த வில்ஸ் விரிக்க முடியும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விலா எலும்பு தூக்குப்பா, ஓகேங்களா. இந்த லெவலுக்கு வந்தாவே உங்களுக்கு செஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் செஸ்ட் அளவுக்கு பார்க்கலாம், ஓகேங்களா. ரெடி, நம்ம அடுத்த விடலாம். அப் 77, 94 சார், 84, 94 அடே அப் 77, 82 பின்னாடி லாஸ்டா பண்ணி தம்பி அளந்தவன் அப் 85, 91 அப் 74, 77